வெல்கம் டு ஸ்வீட்டி கிச்சன். கேக் செய்ய போகிறோம். அதற்கான பொருட்கள் மைதா 150 கிராம், சுகர் 120 கிராம், முட்டை 6, பட்டர் 3 டேபிள்ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டேபிள்ஸ்பூன், தேவையான அளவு பேக்கிங் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன். இப்போ நம்ம எப்படி கேக் செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ மஞ்சள் கரு தனியாக, வெள்ளை கரு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பீட் பண்ணிட்டு இருக்கோம். சுகர் பவுடர், சுகர் ஆட் பண்ணுறேன். பீட் பண்ணுவோம். சால்ட் ஆட் பண்ணுறோம். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் சலிச்சுட்டு. அதாவது நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணணும். எசன்ஸ் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பீட் பண்ணியாச்சு. மஞ்சள் கரு சேர்த்து இப்போ ஒயிட் கரு தனியாக ஆட் பண்ணுறோம். தனியாக அடித்து ஆட் பண்ணுறோம். எக் இப்போ ஒயிட் எக்கு பீட் பண்ணியாச்சு நல்லா. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து. மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரேயில் பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. பட்டர் பேப்பரை உள்ளே வைக்க போகிறோம். பட்டர் பேப்பரை உள்ளர வச்சு நம்ம பட்டர் க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு உள்ளர ஊற்ற போகிறோம். தோசைக்கல்லில் நம்ம பவுடர் சால்ட்டை மேலாக பரப்பி ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். மணல் வேணாலும் போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். மணல் மேலே வச்சாச்சு. வச்சுட்டு 15 மினிட்ஸ் பேக் பண்ணுவோம். மேலே வர மூடி போட்டுவோம். 15 மினிட்ஸ் பேக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓ ஃப்ளேமில் வச்சுக்குவோம். கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கேக் ரெடி ஆயிடுச்சு. பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணுவோம். கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக் ரெடி ஆயிடுச்சு. எப்படி டெக்கரேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். கேக் செஞ்சாச்சு. க்ரீம் டெக்கரேஷன் செய்ய போகிறோம். அதுக்கான விப் க்ரீம் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் விப் க்ரீம் பவுடர். அதில் தான் அப்போ டாப்பிங் செய்ய போகிறேன். அது வாங்கிக்கோங்க. வேணா ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. இமேடாக வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐசிங் சுகர் 70 கிராம், க்ரீம் எடுத்துக்கோங்க. க்ரீம் பவுடர், விப்பிங் க்ரீம் பவுடர், ஓல்டு மில்க் 250 மில்லி எடுத்துருக்கோம். இந்த பீட் வெனிலா எசன்ஸ் 1 டேபிள்ஸ்பூன் பீட் பண்ணியாச்சு. இப்போ டெக்கரேஷன் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அப்ளை பண்ணிகிட்ருக்கோம்.
பண்ணிட்டு இருக்கோம். டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.